ஹாய், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு வைனட் ருட்டீன். நம்ம இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் பார்க்க போகிறோம். அதோட கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம என்னென்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணுறோன்ட்டு அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் எந்திரிச்சிட்டேன், இன்னும் ஆதியாவோ அப்போனா அவன் எந்திரிக்கல. ஸோ அவங்கள பீட் பண்ண பார்க்க போகிறோம். வாங்க போவோம். காலையில் டைம் ஆகி இன்னும் எந்திரிக்கல. சரி, அவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பார்ப்போம். வாங்க பார்ப்போம். பாருங்கள், இப்போ தான் ஒரு தலை தூக்குது ஆர்டியாவோட தலை. ஹாய் ஆது, ஆது ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. 7:30 ஆயிடுச்சு, ஆனால் இப்போ தான் எழுந்திருக்காங்க. அங்கே பாருங்கள், இன்னொரு குட்டி சார் திருப்பி படுத்து சார். ஆர்டியா என்னடி திருப்பி படுத்துட்டா பாப்பா? அந்தளவு நைட் ஃபுல்லாக தூங்க விடாம கத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் பகல் தான் நல்லா தூங்குவோம். என் நீட்டு விடாமல் படிக்கிட்டா தான் இன்றைக்கி கண்ணு. ஸோ சண்டே எப்பவுமே லேட்டாக தான் இருப்போம். 7 மணிக்கு ஆனால் எழுந்திரிச்சிரும். ஆனால் நேற்று நைட் அவள் பண்ண பாருங்க, இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லேட் ஆகிடுச்சு பாருங்க. பார்த்து உடம்பு தான் சொல்லுங்க அப்பா. ஆ ஹாய் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு, குட் மார்னிங் சொல்லி, குட் மார்னிங் சொல்லி. அப்புறம் ஏதாவது கிச்சனில் பண்ணிட்டுருக்கா? சரி, என்ன பண்ணிட்டுருக்கான்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்? ஹாய், இப்போ வந்து இட்லி சாம்பார் அண்ட் இட்லி தான் இன்றைக்கி. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து இட்லி சாம்பார் மொதல் பண்ணிவிட்டு கிச்சன் நேற்று நைட் க்ளீன் பண்ண முடிட்டேன். ஸோ அதை க்ளீன் பண்ணோம் நம்ம கிச்சன். ஸோ இட்லி சாம்பாருக்கு நான் இந்த டம்ளரில் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட ஜீரகம் மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் இது கூட கேரட் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போடலாம். 1 பச்சை மிளகா, அப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டிருக்கேன். கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வந்தால் போதும். ரொம்ப குழையக்கூடாது. 1 விசில் வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ 1 விசில் வந்தாச்சு. இப்போ நான் தாளிக்க போகிறேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். தாளிச்சுட்டு இதோ நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பாரில் நம்ம வச்சுருக்கிற இந்த தாளிப்பை ரெடி பண்ணதை நம்ம கொட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு தேவையான காய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எந்த காயும் போடலை. நீங்கள் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் பொங்கல் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து வீடை பெருக்கிக்கிட்டு இருக்கா. இவள் பெருக்கி முடித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வேலைனா, முக்கியமான வேலை, இவள் பெருக்குவா, அடுத்து நான் வீடை கூட மா போட்டு தொடச்சி எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், அவள் பெருக்கிட்டு இருக்கிறத பாருங்கள். அப்புறம் நான் வந்து பெருக்கி முடிச்சிட்டேன். ஸோ இது என்னோடய டாஸ்க்கு தொடக்கிறது. ஸோ அதான் இப்போ தொடச்சிட்ருக்கேன். இப்போ என்ன தான் தொடச்சாலும் வச்சாலும் லன்ச் அப்போ ஆதியாக சாப்பிட வச்சு முடிக்கிறதுனா பெரும்பாடாயிடும். அவள் எல்லாத்தையும் பரப்பி சாதம் கூட தரையில் போட்டு பரப்பிடுவாள். ஸோ மத்தியானமும் ஒரு தடவை தொடக்கிதான் பார்த்துக்கலாம். தொடக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் பார்த்துக்கலாம். பூர்த்தி கூட செஞ்சிடலாம், டக்டக்கும் கூட்டு போகலாம். ஆனால் தொடக்கிறது ரொம்ப கஷ்டம். போட்டு நல்லா தேய்த்தே தேய்ச்சி தொடக்கினார். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹால்லேருந்து ஆகிட்டோம். ஹால், டைனிங் ஹால், கிச்சன், 2 பெட்ரூம், 2 பெட்ரூம் தொடங்கும். தொடச்சி முடிக்கலையா? ஒரு 1/2 hour ஆகும். 2 கலண்டரும் தொடச்சி முடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தொடச்சிட்டு இருந்தேன். இப்போ என்னோடய சிஷ்யர் வந்தாங்க. இப்போ அவங்க தான் இப்போ தொடக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ பாருங்கள், அவங்க தொடக்கிறது எப்படி தொடக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, என் சிஷ்யர் குரு கஷ்டப்படக்கூடாதுன்னு சிஷியை தானாக ஓடி வந்துட்டாங்க. அவங்களே தொடச்சி இப்போ முடிச்சுருவாங்க. நம்ம ஃப்ரீயாக ஹாயாக டிவி பார்த்து வர வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நான் தொடக்கிறேன்னால தான் இவ்வளோ எங்கள் அம்மா பாட்டை விட்டுட்டு நான் தொடக்க ஆரம்பித்தேன். பார்த்தா அவள் வந்துட்டான், நான் தொடக்கிறேன்னு. இப்போ அவ்வளோதான், இப்போ என்னை தொடக்கி விடாமல் அவள் தான். இவ்வளோ இருந்து நான் வாங்கி தொடக்கிறக்கணும். போது போதும் ஆயிடும். போதும், கொடு அப்போ டேடிகிட்ட கொடு, டேடி தொடக்கணும் கொடு. அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்கீங்க, வாடி வா, டேடிகிட்ட கொடு. நீ
இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிருஷ்ண ஜெயந்திக்காண்டி ப்ரீ ப்ரிப்பரேஷன் நம்ம சீடை பண்ண போகிறோம். அதில் உப்பு சீடை அண்ட் ஸ்வீட் சீடை ரெண்டு சீடை, அப்புறம் முறுக்கு, இதெல்லாம் வந்து யார் பண்ண போகிறாங்கன்னா அவர் தான் பண்ண போகிறாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி நான் சீடைக்கு கடையில் வாங்கின மாவு தான், பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். தேங்காய், அப்புறம் ஜீரகம், எள்ளோ, அப்புறம் உளுத்தம் உளுந்தம்பருப்பு ஒரு 50 கிராம்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு எண்ணெய் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண போகிறோம். இதுதான் அந்த சீடைக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். கருக விடக்கூடாது, கருகாமல் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ இப்போ வறுத்தாச்சு, இதை நான் பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அதே மாதிரி இப்போ மாவை நம்ம வந்து கடையில் கொடுத்த மாவுனால் நம்ம இதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாவை நான் ஒரு நான்ஸ்டிக் கடாயில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். பொறுமையாக தான் பண்ணணும் நீங்கள், ஏன்னா ஈரத்தன்மை இருக்கும் மாவில். அது எப்படி செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கருக மட்டும் விடக்கூடாது, மாவு செவந்துடக்கூடாது, செவக்காமல் நல்லா வறுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து போட்டிங்கன்னா கோலம் வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதையும் தாண்டி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வறுக்கணும். இதுக்கடுத்து ஒரு 2-3 மினிட்ஸ் லைட்டாக அடியில் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சீடை மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு உப்பு சீடைக்கு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு கப்பை நான் வந்து ப்ளெயினாக போடக்கூடாது, சளிச்சு தான் போடணும். ஏன்னா வந்து சீடையில் வந்து ஒரு கட்டி இருந்தாலும் வெடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி சளிச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உப்பு சீடைக்கு மட்டும். இப்போ நான் வந்து இதை ஆட் பண்ணியாச்சு, மாவு சளிச்சிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அந்த உளுந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதோட இதை வந்து நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 2.5 ஸ்பூன் வந்து உளுத்தம் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கிரைண்ட் கொஞ்சம் நல்லா ஃபைன் பவுடர் வரல, அதனால 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 2 ஸ்பூனாவது வந்து உளுத்தம் பொடி வரும்னு. ஸோ இது கூட எள்ளும் ஜீரகமும் நான் வறுத்து வச்சுருக்கேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம்ஸ் பட்டர் இருக்கும், இல்லை 10 கிராம்ஸ் இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு நல்லா வந்து முதல் அந்த பட்டர் வந்து எல்லா மாவுலேயும் வந்து கலக்கணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க. தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுங்க. நான் சால்ட்டே ஆட் பண்ணாமல் பிசைஞ்சு போட்டு பிசைஞ்சு உருட்டிட்டேன், அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் என்ன திரும்ப ரீஒர்க் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கடுத்து நான் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நான் வந்து இந்த மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். கிட்டத்தட்ட நமக்கு வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணலாம் போல் இருக்குது. நான் ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டு உருட்டி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உருட்டணும். ரொம்ப வலுவலுன்னு ஊட்டாமல் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிராக்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட சீடை வந்து வெடிக்காது. இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண தெரியல அப்படின்னா நார்மலாக உருட்டிட்டு சீடை மேலே ஒரு ஊசி வச்சுட்டோ ஒரு பின் வச்சுட்டோ ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து சீடை வந்து வெடிக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் உருட்டி வச்சிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் நான் நாலு நாளாக போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன். சீடை எப்பயுமே பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா சம்டைம்ஸ் வெடிக்க சான்சஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இதாகிடுச்சு. கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ நம்மளோட
சீடை வந்து ஓஸ் அடங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். அது வரைக்கும் அடுப்பில் தான் இருக்கணும், கலர் சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா வெளி லேயர் மட்டும் ஃப்ரையாக இருக்கும், உள்ளே வந்து ஃப்ரையாக இருக்காது. அதனால் பொறுமையாக வந்து நீங்கள் வந்து சீடை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா சூப்பராக சீடை ரெடி ஆகிடுச்சு. போடுறப்போ உங்களுக்கு வந்து டப்புன்னு சவுண்டு கேட்கும். சூப்பர், நம்ம சீடை வந்து பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதே மாதிரி நான் எல்லா சீடையும் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது எல்லாம் முடித்தாச்சு. நான் போட்ட ஒரு கப்புக்கு எவ்வளோ ஈல்டுன்னு காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் வந்திருக்கு. அடுத்து நம்ம வந்து வெள்ளை சீடைக்கு நம்ம பண்ண போகிறோம். நான் வெள்ளை சீடை கொஞ்சம் ஜாஸ்தி தான் போட்டிருந்தேன். 1.5 கப் மாவுக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் வெள்ளனால கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துட்டேன். இதில் 1/4 கப்பு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பதவுலாம் எதுவும் இல்லை. வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். வெள்ளம் வந்து கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம இந்த சைடு மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ வெண்ணெய் போட்டிருக்கேன். இந்த வெண்ணெயில் நான் வந்து 1.5 கப் மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதோட தேங்காய், அதுக்கப்புறம் எள்ளு போட போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான் எள்ளு போடுறது. உங்களுக்கு வேண்டாம்னா ஆட் பண்ண வேண்டாம். நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா அந்த வெண்ணெயோட மாவு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எப்படி உப்பு சீடைக்கு பண்ணோமோ அந்த மாதிரி. இப்போ அது பண்ணிட்டோன்னா ஏன்னா நமக்கு வந்து நல்ல வந்து சாஃப்டான சீடை கிடைக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. அந்த சைடு நமக்கு வந்து இதுவும் வந்து பாகு ரெடி ஆயாச்சு. இப்போ பாகை நம்ம வடிகட்டிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிட வேண்டிதான். ஃபுல் பாகையும் விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. வெள்ளம் வந்து பார்த்து தான் ஆட் பண்ணும். ஒரேடிக்காக ஆட் பண்ணிட்டீங்களா அப்புறம் உங்களுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு இது வந்து கரெக்டாக இருந்தது. இந்த மாவு கலந்துட்டு நான் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உருட்டணும், இல்லைன்னா கை ரொம்ப பாகு இருக்கனால சூடாக இருக்கும். நான் உருட்டியாச்சு. இப்போ நான் வந்து இதில் எண்ணெயில் நான் போடுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுட்டு டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. வேகத்துக்கு முன்னாடி நீங்கள் தொட்டிங்கன்னா அது உடஞ்சி போயிடும். அதனால நீங்கள் வந்து மெதுவாக வந்துட்டு திருப்பி போடணும். இப்போ நான் எல்லா வெள்ளைச்சீடையுமே நான் பொறிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து நான் முறுக்கு மாவு கடையில் இருக்கிறத நான் வாங்கியிருக்கேன். அது ப்ரீமிக்ஸ்டு எல்லாமே இருக்கும். எனக்கு லேட் ஆகிட்டனால நான் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி நம்ம எப்படி வந்து இதுக்கு பிசைஞ்சோமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாவில் வந்து வெண்ணெய் எல்லாரோடையும் சேர்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். நான் வந்து 100 நாள் உங்களுக்கு வந்து எப்படி வந்து முறுக்கு வந்து மிஷினில் மாவு அரைச்சி பண்ணணுன்றதையும் காட்டுறேன். நல்லா வந்தது இந்த நலாஸ் மாவு. ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்குமே. இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நெல்லுகளாக இருக்கட்டும். இப்படி தொட்டால் வந்து கை பதியணும். அப்போ தான் நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு நான் ஒரு தட்டில் நான் வந்து பிழிஞ்சுக்கிறேன். பிக்னஸாக இருந்தீங்கன்னா கரண்டியில் பிழிஞ்சிட்டு அதை வச்சு போடுங்க. ஸோ 1-2 தட்டில் நான் பிழிஞ்சு வச்சுட்டேன். இப்போ ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயில் கொஞ்சோட்டு பீஸ் போட்டு பார்த்தேன், கரெக்டாக இருந்தது. அடுத்து நான் கரண்டியில் ஒரு முறுக்கு வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை நான் வந்து எண்ணெய் உள்ளே போடுறேன்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு சைடும் வேகிற மாதிரி வெந்து எடுத்துக்கோங்க. ஸோ வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. நான் அந்த மற்ற பக்ஷணம்லாம் பண்ணனால அடியில் கசடு தங்கியிருக்கு, அதை வந்து ஒட்டியிருக்கு. அதில் மற்றபடி ஒன்றும் இல்லை. இது எல்லாம் அவ்வளோ நான் முறுக்க பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.